ஹாய் காய்ஸ், லெஸ் வெல்கம் டு கேங்ஸ்டர் பெட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பின்ச்சர்ஸில் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னுலாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். பின்ச்சர்ஸில் வந்து ஒரு மூணு வெரைட்டி வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஜாவா மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், இதனால் வந்து அதையும் வாங்கி வளர்ப்பாங்க. நான் அதில் வந்து இந்த மூணு வெரைட்டி பற்றி போகிறேன். ஜீப்ரா அண்ட் தென் அல்பினோ பின்ச்சர்ஸ் அண்ட் ஜாவா பின்ச்சர்ஸ் மூணை பற்றி போகிறேன். இல்லை வந்து ஜீப்ராவும் அல்பினோவும் வந்து ஒரே மாதிரி தான் கண்டுபிடிக்கிறதுல, வந்து நோசை வச்சு கண்டுபிடிக்கிறதுல ஒரே மாதிரி சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி ஜாவா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பார்க்கும்போது கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பிடிச்சனால தான் பார்க்குறீங்க, அந்த சேனலில் வந்து பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்காக தான் பார்க்குறீங்க. பார்க்குறது வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ளீஸ் சார், தேடி பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சேனலை. சரி, நம்ம வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேல் ஃபீமேல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து ஜீப்ரா பின்ச்சர்ஸ் எடுத்துப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்ச்சர்ஸில் வந்து ஜீப்ரா அல்பினோவில் வந்து ஒரே மாதிரி சிம்பிளிஃபை கண்டுபிடிச்சிடலாம். இல்லை முதல்ல ஜீப்ரா எடுத்துவாங்க. ஜீப்ரால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் வந்து மேல், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபீமேல். எப்படி சொல்கிறேன்னா, மேலுக்கு வந்து உடம்புல வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும், நோஸ் வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கண்ணத்தில் வந்து ஆரஞ்சு கலரில் பேட்டர்ன்ஸ் இருக்கா, அதே மாதிரி நோஸ் வந்து டார்க் ரெட்டிஷாக இருக்கும். இதே ஃபீமேலுக்கு உடம்புல எந்த வித பேட்டர்னுமே இல்லாமல் பிளெயினாக இருக்கும், நோஸ் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டர்னே இல்லாமல் நோஸ் மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதே வந்து அல்பினோ பின்ச்சர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பேட்டர்ன் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் நோஸ் மட்டும் ஒரே மாதிரி சிம்பிளிஃபை ஆகும். எப்படின்னா, மேலுக்கு வந்து நோஸ் வந்து டார்க் ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், இப்போ இந்த பின்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரில் இருக்கும். அந்த நோஸ் மட்டும் ரத்த வர மாதிரி டார்க் ரெட் கலரில் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதே பின்ச்சர்ஸ்லேயே வந்து பயிறு பின்ச்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அது வந்து ஜீப்ராக்கும் அல்பினோக்கும் சேர்ந்து போட்டோன்னா நம்ம பயிறு கிடைக்கும். இது வந்து இதை பற்றி ஒரு வேறு இன்ஃபோ வீடியோ போகிறேன். இப்போ இதில் வந்து மேல் ஃபீமேல் பார்ப்போம். இது நோஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டார்க் ரெட் கலரில் இருக்கா. இப்போ இது வந்து மேல், இதுலேயே வந்து ஃபீமேலும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதுனால் கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும், நோஸ் மட்டும் லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ இந்த ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பின்ச்சர்ஸ் பயிர் பின்ச்சர்ஸ் எல்லாமே பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நோஸ் வந்து லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஜாவாவுக்கு போகலாம். பின்ச்சர்ஸில் வந்து இது மூணு வெரைட்டி தான். இப்போ ஜாவாவுக்கு போயிடலாம். ஜாவா கொஞ்சம் வந்து அதுங்க ரெண்டு வெரைட்டி மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஜாவாவில் வந்து மேல் கொஞ்சம் டல்லாகவும் அண்ட் தென் குள்ளமாகவும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபீமேலோட கொஞ்சம் டல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபீமேல் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாகவே இருக்கும். இல்லை இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன், மேலுக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் வளைய மாதிரி வரும், அது ரொம்பவும் பிரைட்டாகவும் இருக்கும், அதிகமாகவும் அந்த பொறி பொறியாக இருக்கும். இதே ஃபீமேலுக்கு வந்து அந்த பொறி பொறியாக இருக்கும் தான் அந்த டார்க் ரெட்டாகவும் இருக்காது, லைட் கலரில் இருக்கும், பொறி பொறியாக இருக்கிறதும் கம்மியாகவே தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.